அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ குரும் பிரணமாமி முதான்பகம் செவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சங்கடஹர சதுர்த்தி பதிவு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா தகவல்களும் புரிய வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவாக மாதத்தில் இரண்டு சதுர்த்திகள் வரும் அமாவாசைக்கு அடுத்த நான்காவது நாள் வந்து நமக்கு சதுர்த்தி திதியாகவும் பௌர்ணமிக்கு அடுத்து வருகின்ற நான்காவது திதி சங்கடஹர சதுர்த்தி திதியாகவும் நமக்கு வரும் சங்கடங்களை போக்குகின்றது தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி நம்மளுடைய கஷ்டங்களை போக்குகின்றது தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி விநாயக பெருமா நம்மளுடைய கஷ்டங்களை வந்து முழுமையாக போக்குவார் நம்பிக்கையோட பக்தியோட இவரை வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு மாதமும் இவரை வழிபாடு செய்வதற்கு சில குறிப்பிட்ட வழிமுறைகள் நமக்கு சொல்லி அந்த விதத்தில் புரட்டாசி மாதத்தில் நாம் சங்கடஹர சதுர்த்தி என்று விநாயக பெருமானை வெள்ளறுக்கும் விநாயக பெருமான் வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது வீட்டில் வந்து நம்ம வெள்ளியில் விநாயகர் வைத்திருந்தோம் அப்படின்னாக்கா அதையும் வந்து நாம் வழிபாடு செய்யலாம் இது எதுவுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அவங்க வீட்டில் என்ன விநாயகர் இருக்காரோ அதையே வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரையும் வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது மண் கொஞ்சம் வந்து பசு மாட்டினுடைய சாணம் இரண்டையும் கலந்து விநாயகர் செய்யலாம் அல்லது பசு மாட்டினுடைய சாணத்தை மட்டுமே வந்து வைத்து விநாயகரை வழிபாடு செய்யலாம் அது எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு இதற்கு முன்னாடி பதிவில் கொடுத்துருக்குறேன் சங்கடகர சதுர்த்தி பதிவில் அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை போய்ட்டு பாருங்கள் இப்படி மண்ணால் விநாயகரோ அல்லது மண்ணும் சாணமும் கலந்த விநாயகரோ அல்லது வெறும் சாணத்தால் ஆன விநாயகரோ அல்லது வெள்ளரிக்கும் விநாயகரோ அல்லது வந்து வெள்ளி விநாயகர் இவற்றை இந்த புரட் மாத சங்கடஹர சதுர்த்தி என்று வைத்து பூஜை செய்யும் போது நம்மளுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் இது எதுவுமே இல்லை அப்படின்னா பஞ்சலோக விநாயகர் இருந்தாலும் பரவாயில்லை அல்லது வந்து உங்கள் வீட்டில் கல் இருக்கும் அதாவது கருப்பா கல் சிலையில் வந்து விநாயகர் வச்சிருப்பீங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஃபோட்டோ இருக்கும் விநாயகருடைய ஃபோட்டோ அந்த விநாயகரையும் நாம் வந்து வைத்து வழிபாடு செய்யலாம் அறுக்கம் புல்லால விநாயகர் விநாயகரை வழிபாடு செய்வது அப்படின்றது மிகவும் சிறப்பை தரும் அது மட்டும் இல்லாம ஒரு ஐந்து பூக்கள் இருக்கு அந்த பூக்களை நாளைய தினம் சேகரித்து நீங்க வந்து விநாயகருக்கு வழிபாடு செய்யலாம் இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா வீடியோ இந்த வீடியோ வந்து பசும் சாணத்தால் செய்யப்பட்ட விநாயகர் பசந்த விநாயகரை செய்து அவருக்கு ஐந்து விதமான பூக்களை வந்து நாம் வைக்கணும் தாமரை பூ தாமரையில் இரண்டு வண்ணம் இருக்கு இல்லையா வெள்ளை மற்றும் ரோஸ் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அடுத்து வந்து அல்லி மலர் அல்லியிலையும் இரண்டு வகை இருக்குது ஏதாவது ஒன்று அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து செம்பருத்தி பூ கிடைக்கும் இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்திக்கலாம் மூன்று நான்காவது பார்த்தோம் அப்படின்னாக்கா சம்பங்கி பூவை நாம் வந்து பயன்படுத்திக்கலாம் ஐந்தாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா அலரி பூவை வந்து பயன்படுத்தலாம் இந்த ஐந்து பூக்களை வைத்து சாணத்தால் பிள்ளையாரை செய்து நாளைய தினம் நாம் வழிபாடு செய்யும்போது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அடைந்து விநாயகர் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு உன்னத நிலையை வந்து தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால் முடிந்தால் இந்த ஐந்து பூக்களை நீங்க சேகரித்து நாளைய தினம் பூஜை செய்யுங்க மலர்கள் எதுவாக இருந்தாலும் அந்த மலர்களால் விநாயகரை பூஜை செய்யலாம் இந்த வாசனை நிறைந்த மலர்களும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து வெள்ளரிக்கும் பூவை வைத்து விநாயகரை வழிபாடு செய்யலாம் அல்லது தும்பை பூவை வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது வெறும் அருகம்புள்ளை சுட்டுமாவது வைத்து விநாயகரை வழிபாடு செய்வது அப்படின்றது சிறப்பை பெற்றுத்தரும் விநாயகருக்கு நைவேத்தியமாக நீங்க வந்து வைக்க வேண்டியது அவல் வெள்ளம் இதை வந்து விநாயகருக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் உங்களுக்கு இன்னும் நிறைய விநாயகருக்கு செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்தால் மோதகத்தால் விநாயகரை வந்து அலங்காரம் செய்யலாம் அதாவது இருபத்தி ஓரு மோதகங்கள் செய்து அந்த மோதகங்கள் விநாயகருக்கு முன்னாடி வைத்து விநாயகரை வந்து நாம் மோதகத்தாலேயே அலங்காரம் செய்வதோ அல்லது வந்து மோதகத்தை மாலையாக தொடுத்து விநாயகருக்கு போடுவது அப்படின்றது மிகவும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விதத்தில் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சங்கடஹர சதுர்த்தி என்று விநாயகரை பூஜை செய்யும் போது நல்ல பலன்கள் என்பது நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைத்து நீங்கள் வந்து பூஜை செய்யணும் அப்படின்னு நினைச்சா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா விநாயகருக்கு ஒரு பொழுது வந்து இருக்கணும் அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு வீடு எல்லாத்தையும் சுத்தம் செய்துட்டு காலையில் எதுவும் சாப்பிடாம மதிய நேரம் மட்டும் சாப்பிட்டு மறுபடியும் வந்து சாயந்தர நேரத்தில் குளிச்சுட்டு விநாயகருக்கு பூஜைகள் என்பது செய்யணும் எப்பொழுதுமே சங்கட்டார சதுர்த்தி என்று காலையில் நாம் செய்கின்ற பூஜைகள் தினந்தோறும் வீட்டில் செய்வோம் இல்லையா அந்த பூஜைகள் செய்துட்டு மறுபடியும் மாலை நேரத்தில் பூஜைகள் செய்வது அப்படின்றது மிகவும் சிறப்பு அதனால் மாலை நேரத்தில் பூஜைகளை செய்து இரவு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இந்த அவல் வெள்ளம் வந்து பிரசாதம் விநாயகருக்கு வைக்கிறோம் இல்லையா அதை எடுத்துட்டு போய்ட்டு சந்திர பகவானுக்கு நைவேத்தியமாக வைக்கணும் விநாயகருக்கு வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு சந்திர பகவானுக்கு நைவேத்தியம் வச்சுட்டு சந்திர பகவானுக்கு கற்பூர ஆரத்தியை காட்டி சந்திர தரிசனம் அதாவது சந்திரரை பார்த்து நாம வந்து வணங்கிட்டு அதுக்கு தான் வந்து நைட்ல டிஃபன் என்பதை நாம சாப்பிடணும் இந்த மாதிரி தொடர்ந்து இருபத்தி ஓரு சங்கடகர சதுர்த்திகள் ஒரு பொழுது இருக்கும்போது அது எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதனால உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு வேலையை ஆரம்பம் செய்திருக்கிறீங்க அந்த வேலை முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுத்துது உங்களை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொழுத சங்கட்டகர சதுர்த்தி என்று நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா அந்த வேலைகள் என்பது சீக்கிரமாக முடியும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது விநாயகர் எப்பொழுதுமே நாம் என்ன வேண்டுகின்றோமோ அதை வந்து தருவார் அதிலையும் சங்கட்டகர சதுர்த்தி என்று நாம் வேண்டும் போது நம்மளுடைய கஷ்டங்களை போக்குவார் விநாயகரை வழிபாடு செய்வதற்கு சதுர்த்தி சங்கட்டகர சதுர்த்தி இந்த இரண்டு திதிகள் மிகவும் சிறந்தது அது மட்டும் இல்லாமல் வாரங்களில் செவ்வாய்க்கிழமை புதன் வந்து விநாயகருக்கு மிகவும் இந்த விநாயகரை வழிபாடு செய்யலாம் அடுத்து உங்களுக்கு நைவேதியம் என்ன வைக்கணும் பூக்கள் என்ன வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் எந்த விநாயகரை வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் சொன்னேன் இவருக்கு ஏத்த வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தா உங்க வீட்டில் வெள்ளி விளக்கு இருந்தது அப்படின்னாக்கா அதுல தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஐந்து திரிகள் போட்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த மாதிரி நீங்கள் விநாயகரை வைத்து விளக்கு ஏற்றி இந்த பூக்களால் அதாவது நான் இப்போ சொன்னேன் இல்லையா இந்த பூக்களால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நைவேத்தியமாக அவல் வெள்ளம் அல்லது மோதகத்தை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுடைய அனைத்து கோரிக்கைகள் நிறைவேறும் நிறைய பேர் வந்து வியாபாரம் வளர்ச்சி அடையலை அதற்கு என்ன செய்யணும்னு கேட்குறாங்க உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் இந்த மாதிரி நீங்கள் பூஜைகள் செய்யுங்க கண்டிப்பாக வந்து வியாபாரம் என்பது பெருகும் பண வரவு அதிகரிக்கும் அதன் மூலமாக கடன் அடையும் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சங்கட்டகர சதுர்த்தி என்று இந்த விதத்தில் பூஜை செய்யுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்